தலா அஜித்துக்காக கமல் பாடிய பாடல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் நம்ம கிரீன் விஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனிமேல் பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நீங்கள் அடிக்கடிக்கு பார்க்க போகிறீங்க. மேலும் நம்ம தலா ரசிகர்கள்லாம் இப்போ ஆர்வமாக காத்துட்ருக்கிற ஒரு விஷயம்னா அது வலிமை படத்துக்காக தான். இந்த கொரோனா ஊரடங்கு காரணமாக இப்போ எல்லா படப்பிடிப்பும் தள்ளி வச்சுருக்காங்க. மேலும் இந்த வலிமை படத்தோட 60% படப்பிடிப்புகள்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. மீதமுள்ள படப்பிடிப்புலாம் எப்படி நடத்தலாம் அப்படின்னு சொல்லி படக்குழு இப்போ திட்டமிட்டுட்டு வராங்க. ஆனால் நம்ம தலா அஜித் பார்த்திங்கன்னா அண்மையில் சொல்லியிருந்தார், இந்த கொரோனா ஊரடங்குலாம் முடிஞ்சு எப்போ நார்மல் ஆகுதோ அப்போ ஷூட்டிங்லாம் வச்சுக்கலான்ட்டு. மேலும் இந்த வலிமை படத்தோட ஷூட்டிங் மட்டும் தான் இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. மற்றபடி மற்ற எல்லா ஒர்க்குமே செம்மையாக போயிட்டுருக்குன்னு சொல்லணும். குறிப்பாக சொல்ல போனால் யுவன் சங்கர் ராஜா நம்ம தலா அஜித்துக்காக 5 சாங்கை உருவாக்கிட்டு வராரு. அதில் 2 சாங் இப்போ முடிவடைந்திருக்கான். அந்த 2 சாங்கில் 1 சாங் பார்த்தீங்கன்னா அண்மையிலேயே படமாக்கிட்டாங்களாம். இந்த வலிமை படத்தோட டைட்டில் தவிர எந்த ஒரு அப்டேட்டுமே இதுவரைக்கும் தலா ரசிகர்களுக்கு படக்குழு அறிவிக்கவே இல்லை. குறிப்பாக சொல்ல போனால் இந்த படத்தில் யார் யார் நடிக்கிறாங்க அப்படின்ற விவரம் கூட தெரியல. ஆனால் சோஷியல் மீடியாவில் அங்கங்கே சில விஷயங்கள் கசிஞ்சிட்டு தான் வருது. அதாவது ஹீமா குரேஷி தலைக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க, மேலும் கார்த்திகேயன் வில்லனாக நடிக்கிறாரு போன்ற விஷயங்கள்லாம். தற்போது யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு 2 மாசமான பிஜிஎம் போட்டு முடிச்சிருக்காராம். இவர் தீவிர தலை ரசிகர்கள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி இந்த வலிமை படத்தை பற்றி பல பேட்டிகளில் இவர் கூறியிருந்தார். அதிலும் தலா அஜித்துக்காக மாசான பாடல்களை உருவாக்கி வருகிறோம், அந்த பாடல் சும்மா அள்ளும் அப்படின்னு சொல்லி அண்மையில் இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் இவர் கூறியிருந்தார். மேலும் இந்த படத்தோட பாடல் வெளியான ரசிகர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை அளிக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. இந்த வலிமை படத்தோட அப்டேட்லாம் அடுத்த வருஷம் ஆரம்ப காலத்திலிருந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மேலும் படக்குழு இதுவரைக்கும் எடுத்த காட்சிகளை இப்போ எடிட் பண்ணிட்டு வராங்களாம். அதில் போட்டு பார்க்கும்போது படம் செம்மையாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களாம். மீதம் இருக்கிற சீன்லாம் எப்படியாச்சும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கான். மேலும் வினோத் வந்து திரைக்கதை அமைக்கிறதுல ஒரு வல்லவர் அப்படின்றது இவரோட முந்தைய படங்களில் பார்த்தாலே நமக்கு தெரியும். மேலும் இந்த படத்தில் தலா அஜித்துக்காக மிக கடினமான திரைக்கதையெல்லாம் உருவாக்கி வச்சிருக்காராம். படம் கண்டிப்பாக தலை ரசிகர்களை ஏமாத்தவே ஏமாத்தாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக சொல்லலாம். திரைத்துறையின் மகா கலைஞரான கமலஹாசன் அவர்களோட 61வது ஆண்டு திரைப்பயணத்தை சமூக வலைதளங்களில் இப்போ ரசிகர்கள்லாம் கொண்டாடிட்டு வராங்க. பல பிரபலங்கள் அவருக்கு வாழ்த்தும் தெரிவிச்சுட்டு வராங்க. தற்போது தலா அஜித் மற்றும் கமலஹாசனை பற்றின ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. தற்போது தலா அஜித் ஒரு மிகப்பெரிய நடிகராகவும் உச்ச நட்சத்திரமாகவும் விளங்குறாரு. ஆனால் இவரோட ஆரம்ப படங்களில் பல தோல்விகளை இவர் சந்திச்சிருக்காரு. அந்த மாதிரி அந்த காலத்தில் இவர் நடித்த ஒரு படம் தான் உல்லாசம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு கூடவே சியான் விக்ரமும் நடிச்சிருப்பாரு. மேலும் இந்த படத்தில் தலா அஜித்துக்காக நடிகர் கமலஹாசன் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் ஒன்று பாடியிருப்பாரு, முத்தே முத்தம்மா அப்படின்ற பாடல் தான் அது. இந்த படம் படுதோல்வி அடைஞ்சாலும் ஆனால் இந்த பாடல் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். மேலும் இதில் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தயாரித்தது பாலிவுட் சூப்பர் ஸ்டாரான அமிதாப் பச்சன் தான். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.